Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எறா வறுவல் பண்றதுக்கு நான் 1/2 kg எறா எடுத்துர்க்கேன். அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் 1 ஸ்பூன் மிளகாய் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மிளகு தூள் 2 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. உங்களுக்கு மசாலா கொஞ்சம் dry-ஆ இருக்கு மாதிரி தெரிஞ்சதுனா நீங்க வேணா 1 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா mix பண்ணியாச்சு. இத நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டு அப்புறமா வறுவல் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு panல நம்ம 1 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். அடுத்து தான் நம்ம அதல மசாலா தடவி வச்சிருக்கிற எறாவை சேர்த்துடலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது mix பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அது நமக்கு mix பண்ணும்போது எறால இருந்தே கொஞ்சம் தண்ணி நமக்கு வரும். அத வச்சே நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எறா வந்து ஒரு வேகறதுக்கு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போதும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் இத மூடி வெச்சிரலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா குக்க ஆயிருக்கு எறா. இப்போ இத நம்ம தனியா எடுத்து வெச்சிரலாம். அடுத்ததா ஒரு கடாயில 1 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். அதல நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து தான் நம்ம அதல 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அடுத்து தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற எறாவை அதல சேர்த்துலாம். சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இத நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா இது ஒரு 10 minutes மூடி வச்சிட்டோம்னா எறா வறுவல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.